ஒரு முறை நான் வாழ்கிறேன் முழுமையாக வாழ்வேன் உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் உலகுக்கு காட்டுவேன் ஒரு முறை நான் வாழ்கிறேன் நாமத்திற்கு என்றென்றைக்கும் துதியும் ஸ்தோத்திரமும் கனிமும் மகிமையும் உண்டாவதாக. நமது வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 26வது வேத பாட வகுப்புகளில் கலந்து கொண்டிருக்கிற யாவருக்கும் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடக்க ஜபத்திலே நாம் இந்த வேளையிலே நாம் செய்வோமாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த 26வது வேத பாட வகுப்புகளில் தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் நிறுத்தும்படியான ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த கூகுள் மீட் வழியாக, இந்த ஆன்லைன் வழியாக தகப்பனை நாங்கள் கேட்டுக்கொண்டு வருகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. கொரோனா காலத்தில் மறைந்திருக்கும் கிறிஸ்தவர் என்கிற தலைப்பின் கீழாக நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கவனிக்க போகிற வார்த்தைகளுக்காக நன்றி பிதாவே. தெய்வமே, இந்த நல்ல நாளிலே மின்சாரங்கள் ஒருபோதும் எங்களுக்கு தடையா இராதபடிக்கு, மின்சாரங்கள் எங்களுக்கு சரியான வேலையிலே கிடைக்கத்தக்கதாக, உடைய நாமம் அதிகமாக மகிமைப்படத்தக்கதாக என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சபிக்கிறோம் தகப்பனே. இந்த கூகுள் மீட்டிலே கலந்து கொள்ள போகிற ஒவ்வொரு தேவனுடைய ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் என் தெய்வமே ஆசீர்வதித்து நடத்தும்படியாக சபிக்கிறோம். உங்கள் நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. எல்லாவற்றும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம் இந்த வேளையில் பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சேனைகளின் நம்மோடு இருக்கின்றார் என்ற பாடலில், சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர், நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர், சேனைகளின் தேவன் எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார், தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர், நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர், சேனைகளின் தேவன் சேனையின் கர்த்தரை நம்பிடுவோம், பாக்கியம் அடைந்திடுவோம், சேனையின் கர்த்தரை நம்பிடுவோம், பாக்கியம் அடைந்திடுவோம், உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார், உயர்த்திடுவார், தாங்கிடுவார்,
நன்மையால் நிரப்பிடுவார் சேனைகளின் தேவன், நம்மோடு இருக்கின்றார் நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர் நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர் சேனைகளின் தேவன் ஆவியின் நிறைவை தந்திடுவார் அருள் மாறி பொழிந்திடுவார் ஆவியின் நிறைவை தந்திடுவார் அருள் மாறி பொழிந்திடுவார் விரைந்திடுவார் எழும்பிடுவார் சியோனில் சேர்ந்திடுவார் விரைந்திடுவார் எழும்பிடுவார் சியோனில் சேர்ந்திடுவார் சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார் நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர் நல்லவர் அவர் வல்லவர் அடைக்கலமானவர் சேனைகளின் தேவன் பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா உலகில் மறைந்திருக்கும் கிறிஸ்தவர் என்கிற தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு கேட்கிறதான வார்த்தைகளை சபத்தோடு ஒவ்வொருவரும் நாம் தேவ சமூகத்திலே வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மை பயன்படுத்திக் கொள்வோம். இந்த வேளையிலே அன்புக்குரிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலே கூடி வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து பாதுகாத்து நம்மை வழி நடத்துவாராக. இந்த தலைப்பில் நான் எடுத்திருக்கிற நோக்கத்தை அறியும் பொழுது நிச்சயமாகவே இத்தனை நாட்களை கடத்தியிருக்கிறோமே, ஏன் இதை முன்பதாகவே எடுக்கவில்லை என்று சொல்லி என் மனம் உள்மனம் ஆழ்மனம் தோன்றியது. ஏறத்தாழ 1.5 வருடங்களாக நாம் இந்த கொள்ளை நோயிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த தலைப்பு இப்பொழுது வந்திருக்கிறது என்று சொல்வதை காட்டிலும் இது ஆரம்ப காலங்களிலேயே ஒருவேளை எடுத்திருக்க வேண்டுமோ என்று சொல்லி நான் வேதனைப்படுகிறது. உண்மையாகவே என்னாலே சுயமாக அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. 26வது வகுப்பு கொரோனா காலத்திலே மறைந்திருக்கும் கிறிஸ்தவர் என்கிற தலைப்பு. இதை இந்த நாள் காலையிலே நான் இதை நம்முடைய குழுவிலே போட்டதும் அனைவர் என்னிடத்திலே கேட்டார்கள், இதென்ன ஒரு பயங்கரமான தலைப்பாக இருக்கிறது, ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை எடுக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டார்கள். ஆனாலும் இது அவசியமானது என்பதை நான் வலியுறுத்தி சொன்ன பொழுது ஆம் என்று அவர்கள் சொன்னும் பொழுது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. நம்முடைய வகுப்புக்கு செல்வதற்கு முன்னதாக இதுவரைக்கும் நாம் பார்த்ததான தலைப்புகளை நான் வேகமாக உங்களுடைய திரையிலே வைத்திருக்கிறேன். சுவிசேஷம் என்றால் என்ன, அதற்கு எப்படி கீழ்ப்படிவது என்கிறதை துவங்கி கடைசி போன வாரத்திலே நாம் பார்த்த தலைப்பு 25 வகுப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம். கிறிஸ்தவனும் ஜோதிடமும் என்கிற கடைசியாக நாம் பார்த்த தலைப்பு. இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய யூடியூப்ல சேனலிலே பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கன்னியாகுளம் கிறிஸ்தவன் சபை அல்லது எடி ஜோயல் என்று சொல்லி நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணினால் அது உங்களுக்கு வெளிப்படும். நீங்கள் அதை பார்க்கும் பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்க முடியாது, உங்களை தயவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளின் தலைப்புக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். தயவு செய்து வேதாமத்தை உங்களுடைய கரங்களில் வைத்துக் கொள்ளுங்கள். சொல்கிற வசனத்தை நீங்கள் பார்த்து வேதாமத்திலே அதை பார்த்து நீங்கள் என்னோடு சேர்ந்து வாசிக்க முடியாது, உங்களை நான் ஊக்குவிக்கிறேன்.
கொரோனா காலத்திலே மறைந்திருக்கும் கிறிஸ்தவர் என்கிற இந்த தலைப்பு 26 பாடம். தொற்று நோய் வியாதியான இந்த கொரோனா பரவலை தடுக்கும் முயற்சியிலே நம்முடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் மிக தீவிரமாக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அரசாங்கத்தினுடைய கட்டளையின்படியாக நாம் ஒவ்வொருவரும் அனைவரும் வீட்டிலே தனிமையில் உள்ளோம். அது கட்டாயம். அதிலே நமக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்முடைய சுய நலன்கள் அல்ல, நம்முடைய சுக நலன்களை கருத்தில் கொண்டு நாம் ஒவ்வொருவரும் தனிமைப்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலையில நாம் இருக்கிறோம். விசேஷமாக பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டிலேயே, ஒரு வீட்டிலே 5 பேர் இருக்கிறார் என்று சொன்னால், அந்த 5 பேரில ஒருவருக்கு பாசிட்டிவ் என்றால் அந்த ஒருவர் அந்த வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டும் இருக்கிறதை நாம் அறிகிறோம். இந்த மாதிரியான சட்டத்தை இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் அனைத்தும் கடைபிடித்து அவர்கள் அதிலே வெற்றியும் கண்டார்கள். உலக நாடுகள் அனைத்தும் கடந்த வருடங்களிலே அதிக அளவில், மிக அதிக அளவிலே அமெரிக்கா தேசமும் பிரேசில் தேசமும் ஆப்பிரிக்கா தேசமும் மிக அதிக அளவில் இது பாதிக்கப்பட்டு அவர்கள் இப்படிப்பட்டதான ஒரு தனிமைப்படுத்தலை அவர்கள் அந்த ஊரடங்குகளை அமல்படுத்தி அதிலே வெற்றியும் அவர்கள் கண்டார்கள். சீனாவிலே துவங்கியது, வுஹான் மாகாணத்திலே அது துவங்கியது. சீனாவிலும் அமெரிக்காவிலும் பிரேசிலிலும் கொத்து கொத்தாக ஜனங்கள் மரித்து அவர்கள் விழுந்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையை நாம் அறிந்தோம். அநேக ஜனம் ஒரே வீடுகளிலே 2-3 ஜனம் மரித்தார்கள். ஒரே வீடுகளிலே அநேக ஜனங்களை, அநேக உறுப்பினர்கள் மரித்து போனதை நாம் பார்த்தோம். அப்பொழுதெல்லாம் இந்த ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கிறதை சில நாடுகள் எதிர்த்தார்கள், சில ஜனங்கள் எதிர்த்தார்கள். இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்திய தொலைக்காட்சிகளிலே ஜனங்களும் இந்தியர்களும் விசேஷமாய் தமிழர்களும் அதை உதாசீனப்படுத்தினர். என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இது இப்பேற்பட்ட ஒரு காரியம் நமக்கு வராது, நம்மளுடைய நாட்டை இது அதிகமாக தாக்காது என்று சொல்லி அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை இன்னமும் எனக்கு நினைவு உண்டு. என்னென்று சொன்னால், இந்தியர்களுடைய உணவு முறை அப்படிப்பட்டது, சீனர்கள் அவர்கள் உணவு முறை சரியல்ல, அமெரிக்கர்கள் உணவு முறை சரியல்ல, பிரேசிலுடைய உணவு முறை சரியல்ல, நாம் பக்குவமாக சாப்பிடுகிறவர்கள், நாம் மசாலாக்களை சேர்த்துக் கொள்கிறவர்கள், நாம் அதிகமான இயற்கை உணவுகளை சேர்த்துக் கொள்கிறவர்கள், இந்திய உணவு சிறப்பானது, இயற்கையாகவே நமக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது, நாம் அப்படிப்பட்ட இயற்கை எதிர்ப்பு சக்தியில கொண்டுள்ளவர்கள் என்று சொல்லி மிக அதிகமாக கடந்த வருடத்திலே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்தியர்கள் கவலை உறுவதற்கு அவசியம் இல்லை, நம்மை அதிகமாக தாக்காது என்று சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் நாளடைவிலே அது மெதுவாக இந்திய நாட்டிற்கும் இறக்குமதி செய்யப்பட்டது. 1, 2 என்று சொல்லி ஒவ்வொரு ஆங்காங்கே இந்த கொரோனா கேசஸ் தாக்கப்பட்ட ஜனங்கள் ஆரம்பிக்க துவங்கினார்கள். டெல்லியிலையும் கேரளாவிலும் பாம்பேயிலும் மெதுவாக இப்படியாக துவங்க ஆரம்பித்ததை நாம் கேட்டுக்கொண்டு ஆரம்பித்தோம். அது 1, 2 என்பது துவங்கி கட்டுக்கு அடங்காத அளவிலே இப்பொழுது இந்திய நாடு முழுவதும் பரவி இருக்கிறதை நாம் அறிகிறோம். இந்திய நாடு முழுவதும் அது பரவிவிட்டது. மடிய ஆரம்பித்தார்கள் ஜனங்கள், கொத்து கொத்தாக மடிய ஆரம்பித்தார்கள், மறிக்க ஆரம்பித்தார்கள். இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருந்ததெல்லாம் அது மாறி, அதெல்லாம் கடந்து போய் ஏளனமாக அல்லது மிக உதாசீனமாய் பேசிக் கொண்டிருந்த சூழ்நிலையில் கடந்து இப்பொழுது நம்முடைய தேசத்திலே, நம்முடைய ஊரிலே, நம்முடைய தெருக்களிலே, நம்முடைய உறவினர்கள் மத்தியிலும், நம்முடைய சொந்த குடும்பத்தின் மத்தியிலும், சொந்த நம்முடைய சபை கூடுகையின் ஜனங்கள் மத்தியிலும் மரணம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்கூடாக மரணம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய உறவுகள், நம்முடைய உறுப்பினர்கள், நம்முடைய சொந்த குடும்பத்தினர்கள் என்று மரிக்கும் பொழுது இதனுடைய அத்தியாவசியத்தை, இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் உணராமல் இருப்பது எப்படி என்கிற
ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவே நம்முடைய சொந்த சுகத்தையும் சொந்த குடும்பத்தின் நலன்களையும் கவனத்திலே செலுத்தி தொற்று நோயானது நம்முடைய குடும்பத்திலே நுழைந்து விடாதபடிக்கு மிக மிக பாதுகாப்பாக ஒவ்வொருவரும் தனிமைப்படுத்திக் கொள்ள இப்பொழுது முற்பட்டு விட்டனர். அதாவது அரசாங்கம் ஆரம்பத்திலே சொன்ன பொழுது இதை உதாசீனப்படுத்தின ஜனம், அரசாங்கம் வலியுறுத்தின பொழுது இதை அந்த அளவிற்கு கருத்தில் கொள்ளாத ஜனம், தன்னுடைய சபை மக்களும் தன்னுடைய தெருவிலும் கண்கூடாக பிணங்கள் விழுந்து அடுக்கு அடுக்காக புதைக்க இடமில்லாமல் அப்படிப்பட்ட எரிப்பதற்கும் வழி இல்லாமல் ஆற்றிலும் கடலிலும் போடப்பட்டிருக்கிறது கண்ணாலே பார்க்கிறதுக்கு துவங்கின பின்பு இப்பொழுது அதை உணர ஆரம்பித்து ஜனங்கள் தனிமைப்படுத்திக் கொள்வதும் விலகி இருந்து பேசுவதும் முகத்தை மூடிக்கொண்டு கவசம் அணிந்து கொள்வதிலும் பாதுகாப்பாக இப்பொழுது தனிமைப்படுத்திக் கொள்வதை நாம் கவனிக்க அதை உணர முடிகிறது. வெளியே போனால் ஜனங்கள் தூரம் நின்று பேசுவதும் வெளியே போனால் ஜனங்கள் தங்களை அறிந்து அதை இடைவெளி விட்டு பேசுவதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இப்போ இந்த பயத்திலே உயிர் பயம் மரண பயத்திலே அவரவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே எப்படிப்பட்ட வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்கள் முன்னதாய் பட்டியலிடுகிறேன். எவ்வளவுதான் தனிமைப்படுத்திக் கொண்டாலும் ஆகாரத்திற்காக மளிகை பொருள் வாங்குவதற்கு ஜனங்கள் வெளியே செல்கிறார்கள். ஏடிஎம் பேங்குக்கு போய் பணம் எடுப்பதற்கு அவர்கள் வெளியே செல்கிறார்கள். தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்கு அவர்கள் மருத்துவமனைக்கு செல்கிறார்கள். மருத்துவமனையிலே பெருங்கூட்டம் கூடியிருக்கிறது, அதை தவிர்க்க முடிவதல்ல அவர்கள் செல்லுவதை நாம் பார்க்கிறோம். ரேஷன் அரசாங்கம் கொடுக்கிற ரேஷன் கடைகளிலே போய் அவர்கள் கொடுக்கிற பொருட்களை வாங்குவதிலே நாம் தயக்கம் காட்டுவதில்லை. நம்ம மாஸ்க் போட்டுக்கிறோம், அல்லது இன்னும் கொஞ்சம் அறிவு சார்ந்தவர்கள் ஃபேஸ் ஷீல்டை போட்டுக்கொள்கிறார்கள். அதை போட்டுக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போவதோ ரேஷன் பொருள் வாங்குவதோ அதை செய்கிறார்கள். ரேஷனிலே அரிசி அட்டையை வைத்திருக்கிற குடும்பத்தினருக்கு அரசாங்கத்தாலே இலவச பணம் கொடுக்கப்படுகிறது. இலவசமாக 2000-4000 என்று அவர்கள் உதவித்தொகை கொடுக்கிறார்கள். அதை பெற்றுக்கொள்வதற்கும் வீடை விட்டு வெளியே போய் அத்தனை ஜனங்களுக்கு மத்தியிலே அவர்கள் பணம் பெற்றுக்கொள்கிறார்கள். எப்படின்னா மூடிக்கொள்கிறார்கள், தன்னுடைய எல்லா விதமான கவசங்களை அணிந்து கொண்டு இந்த வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாகனத்திற்கு பெட்ரோல் போடுவதற்கு பெட்ரோல் பங்குக்கு போகிற வேலை நடக்கிறது. எல்லாரும் வீட்டில உட்கார்ந்திருப்பதல்ல, 50% பேர் என்று சொல்லி அலுவலகத்திற்கு போகிற ஜனங்களும் போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். இதெல்லாம் அப்பாற்பட்டு கட்டாய பணியில இருக்கக்கூடிய காவல்துறையினர், மருத்துவமனை ஊழியர்கள், தனிப்பட்ட வேலைகள் அனைவரது வீடுகளிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. இவைகளெல்லாம் தனிமைப்படுத்தப்பட்டது, அதாவது ஊரடங்கு உத்தரவு என்று சொல்லியிருந்தாலும் இவைகள் அத்தியாவசியமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக அல்லது மறுப்பதற்கு வழி இல்லை. ஏன் நான் இதை பட்டியலிடுகிறேன் அப்படின்னு சொன்னா, நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்களுடைய வேலை என்ன அப்படின்னா கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டியது நம்முடைய கடமை. கிறிஸ்து என்ன செய்தார் நாம் அதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து எதை சொன்னார் அதுக்கு நாம் கீழ்ப்படிய கடமைப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து எதை நமக்கு வலியுறுத்தினார் அதனை நாம் செயல்படுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சில வசனங்களை உங்கள் முன்னதாக நான் வைக்கிறேன். 1 பேதுரு 2:21 வாசிக்கலாம். 1 பேதுரு 2:21 நம்முடைய வேதாமத்திலே புதிய ஏற்பாட்டிலே
ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் 21வது வசனம் பேஜ் நம்பர் 318 பக்கம் ஒன்று பேதுரு 2:21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சூடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். அப்போ இயேசு கிறிஸ்து எதை செய்தாரோ அதையே பின்பற்றும்படியாக அவர் நமக்கு தன்னுடைய அடிச்சூடுகளை விட்டு சென்றிருக்கிறார். அப்போ கிறிஸ்தவர்கள் அவர் செய்ததுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம், அவர் செய்தது போலவே நாம் கீழ்ப்படுகிறோம். இன்னொரு வசனம், பிரபலியமான ஒரு வசனம், யோவான் 3:16 மனப்பாடமாக அநேக எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் மோஸ்ட்லி இந்த வசனம் தெரிகிற ஒரு காரியம். யோவான் 3:16 என்ன சொல்கிறது, 127வது பக்கம் பேஜ் நம்பர் 127 புதிய ஏற்பாட்டிலே, தேவன் அதாவது பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அதாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவானவர் நம்மீது வைத்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் தன்னுடைய குமாரனை கொடுத்து வெளிப்படுத்தினார். அதாவது ஒரு செயல்பாடு அங்கு வெளிவந்தது, ஒரு ஆக்ஷன் அங்கு வெளிவந்தது. ஒருவர் அன்பு கூறுகிறார், இன்னொருவர் மீது அன்பு கூறுகிறார். அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார்னா வாயில சொல்லல, எப்பா இதனால தேவனா எனக்கு உடனே போன் பண்ணுங்க நான் வந்து அடுத்த செகண்ட் நான் வந்து நிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லல. ஏதாவது உங்களுக்கு தேவனா எனக்கு ஜெபம் பண்ணுங்க நான் உடனே உங்களுக்கு நான் செஞ்சிருவேன், உங்களுக்கு நான் வந்து அதை செயல்படுத்திடுவேன், தேவைகளை நான் பூர்த்தி செஞ்சிருவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு விட்டுறல. அவர் ஒரு செயலை வெளிப்படுத்தினார். He has given his own begotten son for the world. அப்படிங்கிறார், உலகத்திற்காக தன்னுடைய சொந்த குமாரனை தந்தருளி அன்பு கூர்ந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு இருக்கு. இப்போ ஒன்று அதே அதாவது யோவான் 3:16 வாசிச்சோம், நமக்கு கிறிஸ்தவர்களாகி நமக்கு நேராக 1 யோவான் 3:16 என்ன சொல்றதுன்னு பாருங்க. அதாவது சுவிசேஷகர் சுவிசேஷக புஸ்தகத்திலே நாம் வாசித்தது பிதாவானவர் நம்மில அன்பு கூர்ந்து நமக்கு அவருடைய குமாரனை கொடுத்தார். இப்போ அவருக்கு நாம் கீழ்ப்படிஞ்சோம். நிருபம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, 1 யோவான் 3:16 328வது பக்கம் பேஜ் நம்பர் 328 புதிய ஏற்பாடு, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். என்ன அழகா சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக நான் எதை கற்றுக்கொண்டேன், பிதாவானவர் தன்னுடைய குமாரனை எனக்காக இந்த உலகத்துக்கு கொடுத்தார், இப்பொழுது நான் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், இப்பொழுது நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன். எனக்கு என்ன சொல்லுகிறது 1 யோவான் 3:16 நான் என்ன செய்ய வேண்டுமா, நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். எபேசியர் 5:2 அடுத்த வசனத்தை நான் வாசிக்கலாம், எபேசியர் புஸ்தகம் 5:2 267வது பக்கம் பேஜ் நம்பர் 267 எபேசியன்ஸ் சாப்டர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. கவனிச்சீங்களா, அது எப்படி எப்படி அதை எலாபரேட் பண்றாரு பாருங்க. எந்த கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ, எந்த கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோமோ, அந்த கிறிஸ்துவை என்ன செய்தாராம், நமக்காக தன்னையே தேவனுக்கு பிதாவானவருக்கு பலியாக காணிக்கையாக முழுவதுமாய் தம்மை எப்படி ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தாரோ, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நீங்களும் நானும் நாமும் அந்த மாதிரியான அப்படிப்பட்டதான அது போலதான ஒரு அன்பிலே நாம் நடந்து கொள்ள வேண்டுமா. அப்படின்னா கிறிஸ்து என்ன செய்தார் அப்படிங்கிறத நாம பார்க்கணும். கிறிஸ்து என்ன செய்தார், சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம் மேத்யூ சாப்டர் 14:14 புதிய ஏற்பாட்டில் 22வது பக்கம் மத்தேயு 14:14 இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் கவனிங்க அந்த வார்த்தையை மனது உருகி அவர்களில் வியாதியஸ்தருளாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அந்த அந்த வார்த்தை நமக்கு
இருதயத்தை குத்துகிறது அல்லது தைக்கிறது. இந்த காலகட்டங்களிலே அது அவசியமான ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம், திரளான ஜனங்களை கண்டார், தான் அவர்களை குணமாக்க வல்லமை உள்ளவர் அப்படின்னு உடனே உடனே மயக்க பிடிச்சிட்டு எல்லாரும் வாங்க அழலியா சொல்லுங்க, எல்லாரும் குணமடைங்க, எல்லாரும் குணமடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லல. அவர்கள் மேல் இறக்கப்பட்டார், மனதுருகினார், அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவரை சொஸ்தமாக்கினார். அந்த படிகளை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஜனங்களை பார்த்தார், இறக்கமுற்றார், மனது உருகினார், அந்த வியாதியஸ்தர்களை அவர் சொஸ்தமாக்குகிறார். இரண்டாவது வசனம் மத்தேயு 20வது அதிகாரம் 30-34 முடிய நான் வாசிக்கிறேன். பேஜ் நம்பர் 30, பேஜ் நம்பர் 30, புதிய ஏற்பாட்டில் 30வது பக்கத்தில் இருக்கிற மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 20வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 34 முடிய நான் வாசிக்கிறேன். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த இரண்டு குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இப்ப கவனிங்க, இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வையடைந்து அவர்களுக்கு பின் சென்றார்கள். பார்வை இல்லாதவர்களுக்கு இந்த வேதனை புரியும், பார்வை இல்லாதவர்களுக்கு இந்த வேதனை புரியும். ஏன்னா பார்வை உள்ளவர்களாகிய நாம் வடிவத்தை நாம் பார்க்கிறோம். உருண்டை என்னன்னு நம்ம பார்க்க முடியும், சதுரம்னா என்னன்னு நம்ம பார்க்க முடியும், வெள்ளைனா என்ன நமக்கு தெரியும், கருப்புனா என்னன்னு தெரியும், பச்சைனா என்னன்னு தெரியும், சிவப்புனா என்னன்னு தெரியும், இளம் பச்சைனா என்னன்னு தெரியும், இளம் சிவப்புனா என்னன்னு தெரியும். 256 கலர்கள், வண்ணங்கள், 256 வண்ணங்கள் வேறுபடுத்தி நம்மளாலே பார்க்க முடியும். ஆனால் பார்வையற்றவருக்கு எதை அவர்கள் உணர முடியும்? அந்த வேதனை அவர்களிடத்துல பகிர்ந்து கொண்டால்தான் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். 2 வாரத்துக்கு முன்பு நான் அதுல தள்ளப்படும் அளவிற்கு என்னுடைய பார்வை நடு அந்த கரோனா அந்த கார்னியாவில் எனக்கு இந்த மெட்டல் பீஸ் பட்டு அதை எடுக்கும் பொழுது உங்களுடைய பார்வை போவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று மருத்துவர் சொன்ன பொழுது அந்த வேதனையை என்னால் உணர முடிந்தது. தேவனுடைய கிருபையினாலே அதை குணப்படுத்தி அதை இப்பொழுது முன்னதாக நான் பேச அது வாய்ப்பாக அமைந்தது. அந்த பார்வையற்றவர் கதறுகிறார்கள், ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இந்த தேவகுமாரனாலே எங்களை மாற்ற முடியும், எங்களை அவர்னாலே சுகப்படுத்த முடியும் என்பதை உணர்ந்து இதுதான் வாய்ப்பு. இவை இப்பொழுது நான் விட்டுவிட்டால் ஒருவேளை இவரை பிற்காலங்களிலே இவரை சந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி அவர்கள் சத்தத்தோடு கூப்பிட்டார்கள், கதறுகிறார்கள், ஐயோ தாவீதின் குமாரனே, ஆண்டவரே என்று சொல்லி அவரை அழைத்து பக்கத்தில் உள்ளவர்கள் அதற்றார்கள். பேசாமரு, அவரை நீ தொந்தரவு பண்ணாத, உங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை, இந்த வாய்ப்பை விட்டுட்டா எங்களுக்கு இந்த சூழ்நிலை கிடைக்காது. ஆகவே அவர்கள் மிக அதிகமாக கதறுகிறார்கள். கதறி அவர்களிடத்துல கேட்கும் பொழுது இயேசு மனதுருகினார், இயேசு மனதுருகி அவர்களுடைய கண்களை தொட்டார் அப்படிங்கிற செய்தியை நாம் பார்க்க. இப்ப 3வது சம்பவத்தை கொண்டு வருகிறேன், மத்தேயு 8வது அதிகாரம் 2-3 வசனங்கள், மத்தேயு 8:2-3 11வது பக்கத்தில் இருக்கிறது, மேத்யூ சாப்டர் 8:2-3. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி கவனிங்க, அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார்.
உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு இதை இதே சம்பவத்தை இன்னொரு சுவிசேஷ புஸ்தகத்திலே லூக்கா பதிவிட்டிருக்கிறதை உங்கள் மனதாய் கொண்டு வரும். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5:12-13 லூக்கா 5:12-13 வசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே 84 பக்கத்தில் இருக்கிறது. பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று வேண்டி கொண்டான், கெஞ்சுகிறான், வேண்டி கொண்டான். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. இதே கருத்தை இன்னொரு சுவிசேஷ புஸ்தகத்திலையும் நான் வாசித்ததுக்கு பின்னதாக இதை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தேன். மார்க்கு புஸ்தகத்துக்கு வாங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1:40-41 புதிய ஏற்பாட்டில் 49 பக்கம், 49. மார்க்கு 1:40-41 வசனங்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். கவனிச்சிங்களா? 3 பதிவுகளை உங்கள் முன்னதாக கொண்டு வருகிறேன். என்னன்னா, மத்தேயு என்ன சொல்றாரு? அவனை தொட்டு சுகமாக்கினார். மார்க்குவில் என்ன சொல்றார்? மனதுருக்கி அவனை தொட்டு சுகமாக்கினார் அப்படின்னு பார்க்கணும். லூக்காவில் என்ன சொல்றாரு? அவனை தொட்டு அவனை சுகமாக்கினார். அவன் வேண்டிக் கொள்கிறான், முழங்கால் படியிடுகிறான். முழங்கால் படியிட்டு ஒருவர் முன்னாடி கெஞ்சுகிறான். முழங்கால் படிகிறதுனா என்ன அர்த்தம்? கெஞ்சுவது, ஐயோ எப்படியாவது என்ன குணமாக்கிருங்க. இந்த குஷ்டரோகத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லணும். ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அப்போ இதனுடைய தீவிரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நாங்கள் வந்து என்னுடைய சிறு வயது, நான் வந்து 9-10 வகுப்பு அது 8 வகுப்பு படித்து கொண்டிருந்த பொழுது, புதுக்கோட்டையில் எங்களுடைய ஊழியம் நடந்து கொண்டிருந்த பொழுது, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அந்த ட்ரெயின், எங்களுடைய வீடு ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தது, அந்த ரோட்டிலே இருந்தது. அப்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருச்சியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 குஷ்டரோகிகள் இறங்கி அந்த ஊருக்குள்ளே போவார்கள். டவுனுக்குள்ளே போயிட்டு ஈவினிங் கடைசி ட்ரெயினிலே அவர்கள் திரும்பி திருச்சிக்கு போய்விடுவார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு வாரமும் அவருடைய அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, திருச்சியிலிருந்து வந்த ஒவ்வொரு குஷ்டரோகிகளும் டவுனுக்குள்ளார போய் ஒவ்வொரு கடையிலையும் போய் பிச்சை எடுத்துக்கொண்டு அவர்கள் வசூல் செய்து திரும்பி போவார்கள். அப்போ என்னுடைய தகப்பனார் என்ன செய்தார் என்றால், இவர்களுக்கு நாம் காலையில் உணவு சமைத்து கொடுக்கலாம் என்று சொல்லி அந்த வந்த அத்தனை குஷ்டரோகிகளையும் எங்கள் வீட்டுக்கு அந்த வராண்டாவில் அவர்களை உட்கார வைத்து எல்லாருக்கும் நாங்கள் வந்து சமையல் செய்து அவர்களுக்கு பரிமாறி அவர்கள் சாப்பிட்டதுக்கு பின்னதாக நாங்கள் அவர்களை வழி அனுப்பி விடுவோம். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த குஷ்டரோகிகளை நேரடியாக நாங்கள் பார்த்து அவர்களை உணர்ந்து கொண்ட அனுபவம் எங்களுக்கு உண்டு. இந்த சில படங்களை உங்கள் முன்னதாக உங்கள் திரையில நான் வைக்கிறேன். இந்த குஷ்டரோகிகளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்களும் நானும் பார்க்கறது மாதிரி, ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு விரல் போயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு டாக்டர்கிட்ட போகிறோம். அவங்களுக்கு வந்து அந்த காயத்தை கட்டி கொடுப்பாங்க. கட்டினோடனே அந்த காயம் மாறிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் சுகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற வகை அது கிடையாது. இந்த காயம் வளர்ந்து கொண்டே இருக்கும், எப்பொழுதும் அதில் சீழ் பிடித்திருக்கும், எப்பொழுதும் அதில் புண் இருக்கும், எப்பொழுதும் அது வாடை அடித்து கொண்டிருக்கும், எப்பொழுதிலும் அதில் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கும். அது ஃப்ரெஷ்ஷாக அந்த குஷ்டரோகம் இருந்து கொண்டிருக்கிற ஒரு வியாதி. இந்த புண்ணு என்ன ஆகும்னா, அது தின்று கொண்டே இருக்கும். விரல் வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த நுனியிலிருந்து அது அப்படியே பிடிச்சி 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 எலும்பை தின்று கொண்டே அது வளர்ந்து கொண்டிருக்கும். 2வது படத்தை பாருங்க, எல்லா விரலும், மோஸ்ட்லி எல்லா விரலும் அவருக்கு போய்விட்டது. வெறும் இந்த பாதம், அந்த பாம் விரல் எல்லாம் போயிருச்சு, இப்போ வெறும் இந்த உள்ளங்கை மாத்திரம் பாக்கி இருக்கு. 3வது படத்துல பாருங்க, முழு விரலும் போய் அவருக்கு வெறும் பாதம், அந்த பாம் பாம் அப்படின்னு சொல்ற உள்ளங்கை மாத்திரம்தான் அவருக்கு தெரியுது. இது லைவாக இருக்கக்கூடிய ஒரு புண், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லைவாக, அதாவது எப்பொழுதும் ஆறாத ஒரு புண், மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் அது எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய, அது எப்பொழுதும் வேதனை இருந்து கொண்டே இருக்கக்கூடிய. நம்ம வந்து நினைச்சு பாருங்க, பல்லுல உங்களுக்கு லேசா, நீங்க சாப்பிட்டீங்க, கறி சாப்பிட்டுட்டீங்க, பல்லுல போய் ஒரு சின்ன எலும்பு,
குட்டி எலும்பு போய் மாட்டிக்கிருச்சு, உங்களால தூங்க முடியுமா? அதை எடுத்து போடுற வரைக்கும் உங்களால இருக்க முடியாது. யாருக்கிட்டையாவது ஓடுவீங்க, இப்ப கண்ணாடியில பாப்பீங்க, இதை எடுத்து குத்துவீங்க, அதை எடுத்து கொடுத்துவீங்க, முடியலன்னு சொன்ன யாரையாவது கூப்பிட்டு எப்பா இந்த இடத்துல இருக்கு பாருன்னு அவர் டார்ச் அடிச்சு பாப்பாரு, முடியாது. இங்கேயும் அங்கேயும் பார்த்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களால நிம்மதியா இருக்க முடியும். இது சாதாரண ரெண்டு பல்லுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன எலும்பு வந்தது. ஆனா 10 விரல்களிலும் அல்லது கால்களிலும் 20 விரல்களிலும் புண் எரிந்து கொண்டிருக்கிறது. இரவும் பகலும் அந்த வேதனையை தாங்கி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். அடுத்த ஒரு ஸ்டேஜை பாருங்க, 4வது படத்தை உங்களுக்கு முன்னதாக கொண்டு வருகிறேன். அவருடைய கண்களை பார்த்தால் உங்களுக்கு அந்த வேதனை புரியும். இந்த படத்தில் உள்ள கண்களை பார்த்தால் அந்த வேதனை புரியும். இப்பொழுது இந்த படத்தில் அவருடைய கை பாருங்க, முழு கையுமே போயிருச்சு. இப்போ மணிக்கட்டு மாத்திரம்தான் தெரியுது. மணிக்கட்டையும் இப்பொழுது அரித்து கொண்டிருக்கிற ஒரு வேதனை தான் ஒரு குஷ்டரோகியை வாழ்ந்து கொண்டிருக்க. இந்த குஷ்டரோகிய வேதாமத்தின்படி நாம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்றோம். லேவியர் ஆகம புஸ்தகம் 13வது அதிகாரத்துக்கு வாங்க. லேவியர் ஆகம புஸ்தகம் 13வது அதிகாரம் பழைய ஏற்பாட்டிலே 142வது பக்கம் லெவிட்டிகஸ் சாப்டர் 13 45-46 வசனங்கள். அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாகியும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டு உள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டு உள்ளவனே, ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுது. நியாயப்பிரமாணத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை கவனிங்க. ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சுன்னா அவன் என்ன பண்ணணுமா? முதலாவது அவன் தலையை மூடக்கூடாது. தலையை மூடுறது இஸ்ரவேலர்களுக்கு அவசியம். அதாவது வேதம் படிக்கும் பொழுது அவர்கள் மூடி கௌரவமாக இருக்கணும். அதை நம்ம வந்து 1 கொரிந்தியர்ல பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ளே வரும் பொழுது அந்த மூட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரி, அது வேற சப்ஜெக்ட். இப்போ ஒரு குஷ்டரோகி என்ன பண்ணணுமா? தலையை மூடக்கூடாது. அவன் யார் பக்கத்துல வந்தாலும் தூரத்துல இருந்தே நான் தீட்டு உள்ளவன், நான் தீட்டு உள்ளவன், என் பக்கத்துல வராதிங்கன்னு அவனே அனௌன்ஸ் பண்ணணுமா? அவன் துணி நல்ல துணி உடுத்திக்க கூடாது, கிழிந்த துணியை போட்டுக்கொள்ள வேண்டும். அவன் ஒரு ஸ்கார்ஃப் கட்டக்கூடாது, கௌரவமான ஒரு துணி இருக்கக்கூடாது. கிழிந்த துணியை போட்டுக்கொண்டு யார் முன்னாடி வந்தாலும் அவன் தன்னுடைய வாயை இப்படி மூடிக்கிட்டு அவன் தீட்டு தீட்டு வராதிங்க வராதிங்கன்னு அவன் சத்தமிடணுமா? அவன் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, ஊருக்கு வெளியே தான் அவன் இருக்கணுமா? இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, தான் தள்ளப்பட்டவன், வியாதி உள்ளவன், நாற்றம் உள்ளவன், எல்லநேரமும் தன்னுடைய வியாதி தன்னை தின்று கண் முன்னதாக என்னுடைய விரல் போய்கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு குஷ்டரோகியானவன் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து முழங்கால் படிட்டு கதறுகிறான். தன்னுடைய உயிருக்காக, தன்னுடைய வியாதிக்காக அவன் கதறுகிறான். ஏசு என்ன திரும்ப பண்ணாரு? தூரத்துல இருந்து, எப்ப பக்கத்துல வராத நாருது அப்படின்லாம் சொல்லிடல. அவர் என்ன பண்றாரு? அவனை போய் தொட்டு மனதுருக்கி அவனுடைய கையை நீட்டி சுத்தம் பண்ணுகிறார், சுத்தப்படுத்துகிறார். வேதனையை நான் முதலாவது புரிந்து கொள்ள. லூக்கா புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14 முடிய இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரம் 88வது பக்கத்தில் இருக்கிறது. 7வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவருடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். கைம்பெண் அப்படின்னா இளமை பெண், ஆனால் இளமை விதவை, இளமையா இருக்கிற ஒரு விதவை. அப்படிப்பட்ட ஒரு விதவை பெண்ணு தன்னுடைய ஆதாரமான எதிர்காலமான மகனை இழந்து விட்டாலே, ஒரே ஒரு மகன் அவனையும் இழந்து விட்டால் இனி அவருடைய வாழ்க்கை என்ன நடக்கும் என்று அவள் கதறிக்கொண்டு அந்த பிணத்துக்கு பின்னதாக வந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், அவ்வளவு ஜனங்கள் வந்திருக்கிறாங்கன்னா எவ்வளவு பேர் அவளுக்காக பரிதாபப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலை எல்லாம் பார்த்து அவள் மேல் மனது உருகி
அழாதேன்னு சொல்லி அவரை அந்த மகனை குணப்படுத்தி உயிரோடு எழுப்பி மீண்டுமாக அதை கொடுக்கிற ஒரு சம்பவம். இதெல்லாம் ஒரு பக்கம் இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர், நான் மரித்தால் பரலோகம் போறேன், எனக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வீட்டை வைத்திருக்கிறாரு, நித்திய ஜீவனை வைத்திருக்கிறாருன்னு இவ்வளவு சந்தோஷமா நீங்கள் நானும் உட்கார்ந்து இன்னைக்கு டெய்லி பைபிளை படிக்கிறோமே, எப்படி வந்தது தெரியுமா? வசனத்தை வாசிங்க, மார்க்கு 6:34 வசனம். மார்க்கு 6:34 புதிய ஏற்பாட்டில் 56 பக்கம், பேஜ் நம்பர் 56 வசனம் 34. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனது உருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். இன்றைக்கு நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆசீர்வாதம், அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த ஆசீர்வாதம், தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்த இந்த ரட்சிப்பு எப்படி கிடைத்ததாம்? அவர் நம்மேல் மனது உருகினதினாலே, இறக்கப்பட்டதினாலே, நமக்காக அவர் பரிதபித்ததினாலே, ஐயோ இவன் நரகம் போய்விடக்கூடாது, ஐயோ இவன் ரட்சிப்பு அடையாமல் அவன் தள்ளப்பட்டு விடக்கூடாது என்று மனதுருகி நம் மீது அவர் கருணைப்பட்டு இந்த உபதேசத்தையே அவர் கொடுத்திருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு ரட்சிப்பு தேவன் மனதுருகினதினாலே தான், இறக்கப்பட்டதுனாலே தான் நீங்களும் இன்னைக்கு நீங்களும் நானும் உட்கார்ந்து இன்னைக்கு தைரியமாக சந்தோஷமாய் நான் பேசி கொண்டிருப்பதன் காரணமே, அடிப்படை ஆதாரமே தேவன் மனதுருகினதினாலே. நமக்கு என்ன சொல்றார் பாருங்க, 1 பேதுரு 3:8-9 319 பக்கம், பேஜ் நம்பர் 319, 1 பேதுரு 3:8-9 வாசிக்கிறேன். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும், இரக்கம் உள்ளவர்களும், சகோதர சிநேகம் உள்ளவர்களும், மன உருக்கம் உள்ளவர்களும், இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அதாவது நான் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் எதற்காக நான் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு ரட்சிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவன் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நான் ஒரு பெரிய ஒரு இடத்துல நான் போக போகிறவன் என்பதை உணர்ந்து, அதாவது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒருவேளை நம்ம வீட்டுல 2 கோடி ரூபா நம்ம பேங்க்ல நம்ம அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னா, யாரோ ஒருத்தர் நமக்கு வர வேண்டிய சம்பளத்தை கட் பண்ணி அவளை கேட்காமையே நமக்கு வர வேண்டிய 10,000 ரூபா சம்பளம் இந்த மாசம் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, சார் நான் வந்து ஒருத்தர் கேட்டார் பாருங்க, ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு, என் கையில காசு இல்லை, அந்த நேரம் உங்க சம்பளம் கவர் என் கையில இருந்துச்சு, நான் வந்து டக்குன்னு என்ன பண்றது அப்படின்னு அந்த 10,000 ரூபாய் அவர் கையில கொடுத்துட்டேன், நீங்க கோச்சிக்காதீங்க சார் அப்படின்னு, நீங்க சம்பளம் வாங்கின உடனே, நீங்க சம்பளம் வாங்குறதுக்காக அவர்கிட்ட போறீங்க, அப்போ இப்படி ஒரு சம்பவத்தை அவர் சொன்னார்னா உங்க மனசு எப்படி இருக்கும்? நீ யாருப்பா ஏன் சம்பளத்தை எடுத்து அவனுக்கு கொடுக்கறதுக்கு? நீ அவனுக்கு தானம் பண்ணணும்னா உன் காசு எடுத்து கொடுக்க வேண்டியதானே, ஏன் சம்பளத்தை எடுத்து நீ இப்படி கொடுத்த அப்படின்னு நமக்கு சொல்றதுக்கு கோபம் வரும். இருந்தாலும் என் அக்கௌண்ட்ல 2 கோடி இருக்குது, 10,000 ரூபா போயிட்டு போகுது அந்த நேரத்துல தோணுச்சுன்னா தோணும்னு எனக்கு நான் நம்புறேன். ஏன்னா நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் அங்க இருக்கு. நான் பரலோகத்திலே நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறவன், என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதற்கு நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன், இப்பேற்பட்ட ஒரு நன்மைக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறவன். அப்படி நான் இருக்கிறதுனாலே இப்ப அந்த வசனத்தை நான் திரும்ப நான் வாசிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய், இரக்கம் உள்ளவர்களாய், சகோதர சிநேகம் உள்ளவர்களாய், மன உருக்கம் உள்ளவர்களாய், இணக்கம் உள்ளவர்களாய், தீமை ஒருவர் செய்தாலும் அதற்கு தீமை செய்யாமல், உங்களை ஒருவர் உதாசீனப்படுத்தினாலும் நீங்கள் உதாசீனப்படுத்தாமல், உங்களுக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறேனே அதனால நீங்கள் ஆசீர்வதிங்கள் அப்படிங்கிறார் அப்படின்னு சொன்னா. இன்னொரு வசனம், யூதாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு கொண்டு வந்து விட்டு மறுபடியும் நம்முடைய தலைப்புக்கு நான் செல்கிறேன். பேஜ் நம்பர் 332 வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முதல் பக்கம், யூதாவின் புஸ்தகம் 21:22-23 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு
நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்து அறிவு உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சிலருக்கு இரக்கம் பாராட்டினா நமக்கு வேண்டியவங்களுக்கு இரக்கம் பாராட்டலாம், சிலரை நம்ம கவுது அப்படியே அவிழ்த்து விட்டுடலாம் அப்படின்னு அர்த்தம் அல்ல. சிலருக்கு இரக்கம் பாராட்டி அப்படின்னா, சந்தேகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் சிலர் இருக்கிறாங்க. அத கிரேக்க பதத்திலே நாம் கவனிக்கும் பொழுது, ஆங்கில வேதாமத்தை நாம் ஒப்பிடும் பொழுது இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதாவது சந்தேகத்திலே இருக்கக்கூடிய ஜனங்களை அவர்களுடைய எண்ணங்களை உணர்ந்து பகுத்து அறிந்து அதை உணர்ந்து அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். சிலருக்கு இரக்கம் பாராட்டினா நீங்க விரும்பினவர்களுக்கு இரக்கம் பாராட்டின்னு சொல்லல. யார் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் தவறான அர்த்தத்திலே தவறான புரிதலிலே தவறான இடத்துல இருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் அறிந்து பகுத்து அறிந்து அவர்களுக்கு நீங்கள் இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியிலிருந்து இழுத்து விட்டு, அதாவது நரகத்துக்கு போகிறவர்களை தப்ப வைத்து, எப்படியாவது அவர்களை நீங்கள் தப்ப வைத்து பயத்தோடு அவர்களை ரட்சித்து உள்ளே கொண்டு வாருங்கள். பயத்தோடு ரட்சித்துனா நீங்கள் பயந்து கொண்டு அவர்களை ரட்சிப்பு அப்படின்னு சொல்லலை. அவர்கள் பெற்றுக்கொள்கிற ரட்சிப்பிலே பயம் அவர்களுக்கு இருக்க வேண்டும், அந்த உணர்வு அவர்கள் இருக்க வேண்டும். நான் இன்றைக்கு பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழப்பதற்கு வாய்ப்பு உண்டு, இந்த ரட்சிப்பை நான் இழந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு, ஆகவே நான் சத்தியத்தில் நிலை நின்று இழந்து போய் விடாதபடிக்கு நான் காத்து கொள்ள வேண்டுமே என்கிற பயத்தோடு நான் அவர்களை ரட்சிப்புகளாக நடத்த வேண்டும். அந்த பயம் அவர்களுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்தது, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரமா இருந்தாலும் வெறுத்து தள்ளுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? மேலோட்டமாக மேலாக செய்த ஒரு சாதாரண பாவம் தானே அப்படின்னு நினைச்சு அதுல வந்த எந்த நன்மையானாலும் அதையும் விட்டு விடுங்கள். ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து ஒரு சின்ன ஒரு திருட்டு பண்ணிட்டேன். இந்த திருட்டுல எனக்கு ஒரு 10 ரூபா லாபம் கிடைச்சது. நான் வந்து செய்த தவறை வந்து தப்பு அப்படின்னு நான் உணர்ந்துட்டேன். அவர்கிட்ட போய், ஐயா நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். அதோடு முடிஞ்சிடறதில்ல. அந்த விளைவுனால எனக்கு ஒரு 10 ரூபா லாபம் கிடைச்சது பாருங்க. அந்த லாபத்தையும் நான் தூக்கி எறிஞ்சிடணும். மாம்சத்தாலே, மாம்சத்தின் செய்கைகளினாலே செய்யப்பட்ட எந்த ஒரு கரையான காரியத்திலே வரக்கூடிய அந்த மேல இருக்கிற வஸ்திரமா இருந்தாலும், சின்ன லாபமா இருந்தாலும் தூக்கி போட்டுருங்க, வெறுத்து தள்ளுங்கள் அப்படிங்கிற இவ்வளவு காரியத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன? 1 கொரிந்தியர் 13:13 இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளிலே ரொம்ப முக்கியம் என்னது? அன்பே பிரதானமானது, அன்பே பெரியது என்று சொன்னார். கலாத்தியர் 5:6 நாம் வாசிக்கலாம். கலாத்தியர்கள் புஸ்தகம் 5:6 சொல்லுது பாருங்க. 262 பக்கம், கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுவாது. அன்பினால் கவனிங்க, கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இதுவரைக்கும் நம்ம வாசித்த வசனங்கள், இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காண்பித்த உதாரணங்கள், இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள், இயேசு கிறிஸ்து எதை எப்படி செயல்பட்டார் என்கிற விஷயங்கள் யாவற்றையும் நம்ம பார்த்தோம். அன்பிலே நாம் என்ன கிரியை செய்ய வேண்டும்? கொரோனா காலத்திலே கிறிஸ்தவர்கள் இந்த தலைப்பை எடுத்ததற்கான அவசியம் என்ன? கொரோனா காலத்திலே கிறிஸ்தவர்கள் செய்ய தவறுவது என்ன? எதை நாம் தவறுகிறோம்? இயேசு நமக்கு அடிச்சு உடல்களை விட்டு போனார், குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார், குருடர்களை தொட்டு மனதுருகி சுகமாக்கினார், ஒவ்வொரு முறையும் மனதுருகினார், நமக்கு போதனைகளை கொடுத்தார். வசனங்களை நாம் எல்லாம் பார்த்தோம். கிறிஸ்தவன் நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கோம்? 1 கொரிந்தியர் 11:1 என்ன சொல்கிறது? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள் அப்படின்னு பவுல் சொல்றார். எப்படி இயேசு கிறிஸ்து நடந்தாரோ நாம் அது மாதிரி பின்பற்றணும். ஆதி கிறிஸ்தவர்களும் அப்போஸ்தலர்களும் நமக்கு வைக்கிற அடுத்த உதாரணம் என்ன? அவர்கள் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அதே போல நீங்களும் என்னை பின்பற்றுவர்களா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்களும் நானும் பிரசங்கிக்கிறவர்களா இருக்கிறோம், நீங்களும் நானும் போதிக்கிறவர்களா இருக்கிறோம், நீங்களும் நானும் ஊழியக்காரர்களா இருக்கிறோம். எந்த உதாரணத்தை
நம்முடைய சந்ததிக்கு பிள்ளைகளுக்கு அல்லது சபையாருக்கு நாம் வைக்கிறோம். இப்படிப்பட்ட உதாரணத்தை நான் எப்படி இருக்கிறேன் என்னை மாதிரி நீங்க பின்பற்றுங்கன்னு சொல்றதுக்கு நமக்கு முடியுதா? பிலிப்பி 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவில் என்ன சிந்தை இருந்துச்சு அப்படி நம்ம பார்த்த வசனங்கள் 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நான் கிறிஸ்தவன், நான் வந்து பயங்கர வைராக்கியம் உள்ளவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், இயேசு என் ஜெபத்தை கேட்கிறாரு, நான் வந்து பரிசுத்தமானவன், நான் வந்து அப்படி நான் இப்படி எல்லாம் தோல் நீங்களே அப்படி முதுகில் அப்படி தட்டிக்கலாம், நான் அப்படி சொல்றவன் என்ன சொல்றாராம், அவர் எப்படி நடந்தாரோ அவருடைய ஜனங்களும் அப்படியே நடக்க வேண்டும். கிறிஸ்தவன் என்று சொல்லியும் இறக்கப்பட வேண்டியவருக்கு இறக்கப்படாமல் உயிருக்கு பயந்து ஒளிந்து கொள்ளுகிற அவலமான இந்த சூழ்நிலையை என்ன சொல்வது? அவலம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியான வார்த்தையை உபயோகப்படுத்தணும்னு தோணுது. ஆனா ஒருவேளை நாம் உணராமல் இருக்கலாம், அதனால நான் ரொம்ப கடினமா பேச விரும்பல. ஏன் இந்த சம்பவத்தை நான் உங்க முன்னாடி கொண்டு வர்றேன் அப்படின்னா, ரீசண்டா ஒரு சம்பவம் நடந்தது. என்ன நடந்ததுன்னா, ஒரு வீட்டில் 3 பேர் இருக்கிறாங்க. ஒரு வயதான அம்மா, அவங்களுடைய மகள், அவங்களுக்கும் வயதாயிருச்சு. வயதான அம்மா 92 வயசு, அவங்களுடைய மகளுக்கு 72 வயசு, அவங்களுக்கு ஒரு பையன், அவனுக்கு 42 வயசு, 45 வயசு. இந்த 3 பேரும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. இந்த 3 பேருக்கும் உடம்பு சரியில்லாமல் வந்தது, காய்ச்சல் வந்தது, சளி வந்தது. இந்த நடுவில் இருக்கிற, அதாவது மூத்த அம்மா இல்லை, நடுவில் இருக்கிற அவங்களுடைய மகள் திடீர்னு மூச்சு வாங்குது, இறந்து போயிட்டாங்க. இறந்தது 11:30 இறந்து போனாங்க. எல்லாருக்கும் செய்தி போயிருச்சு, இறந்தாச்சு. அவங்க வீட்டுக்கு முன்னாடி பக்கத்து வீடு சுத்தி நிறைய குடும்பங்கள், அவங்க வீட்டுல இருந்து ஒரு 10 நிமிஷம் தூரத்துல உறவினர் வீடு இருக்கு. தம்ம 11:30 இறக்குறாங்க. விடிய காலையில 5 மணி வரைக்கும் ஒருத்தரும் உள்ள போகல, ஒருவரும் உள்ள போகல. இறந்தவங்களுடைய தாயார், 92 வயது தாயார், பக்கத்துல அவங்களுடைய மகனும் பக்கத்துல எழுதிட்டு இருக்கிறாங்க. 25,000 ரூபா பணம் கொடுத்து ஒருத்தருக்கு போன் பண்ண 4 பேர் வர்றாங்க. இந்த பாடியை தூக்கி போய் எரிக்கிறாங்க. ரெண்டாவது, அன்னைக்கு சாயந்தரமே இந்த மூத்த அம்மா, பெரியம்மா 92 வயதுல உள்ள அந்த அம்மாவுக்கு ரொம்ப முடியாம போகுது. போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க, டெஸ்ட் எடுக்கிறாங்க, கொரோனா பாசிட்டிவ். இந்த பையனுக்கும், 42-45 வயது பையனுக்கும் கொரோனா பாசிட்டிவ். இந்த 2 பேரும் ஹாஸ்பிட்டல அட்மிட் ஆகுறாங்க. இந்த பையனால ஒன்றும் பண்ண முடியல, அந்த அம்மாவுக்கு உதவியா இருந்து கூடவே பாத்துக்கிறாரு. 5 நாள் தூங்காம சாப்பிடாம பக்கத்திலே உட்காந்து 5வது நாள் அந்த அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறக்குறது மத்தியானம் 12:30 அவங்க இறக்கு. திரும்பவும் ஆளாளுக்கு அங்க இங்க எல்லாரும் போன் பேசி ஐயோ இறந்துட்டாங்க எல்லாரும் அறிந்து கொள்றாங்க. இந்த பையன் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு தூக்கம், எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய கவர்மெண்ட்டு இந்த பாடியை மார்ச்சுரி கொண்டு போயிட்டா பேக் பண்ண, முழுமையாக பேக் பண்ணதுக்கப்புறம் அதை வாங்குறதுக்கு மறுநாள் போய் இந்த பாடியை வேறொரு அந்த பாடியை போய் வாங்குறாங்க. வாங்கி போய் எரிக்கிறாங்க. அவங்களுடைய சரீரம் தானா அப்படின்னு
செக் பண்ணுறதுக்கு ஒரு கேள்விக்குறி எழும்புது. ஆனால் அவங்களுடைய முகம்தானான்னு திறந்து பார்க்கறதுக்கு இவங்களுக்கு பயம். அப்படியே ஒரு பட்டணத்தில் கொடுத்தது மாதிரி அந்த பட்டணத்தை அப்படியே கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, டாக்டர்ஸ், நர்சஸ், ஆம்புலன்ஸில் வேலை பார்க்கிற ஜனங்கள், இந்த பணம் கொடுத்தா அல்லது பணம் கொடுக்காமல் டெலிஃபோன் செய்து கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யக்கூடிய அநேக வாலிபர்கள், அநேக சகோதரர்கள், சகோதரிகள், இப்போ பெண்களும் அதில் இறங்கியிருக்கிறாங்க. போய் பிணத்தை எடுத்துகிட்டு வந்து புதைக்கிறதுக்கும் எரிக்கிறதுக்கும் உதவி செய்கிறவர்கள், இவர்களெல்லாம் எவ்வளோ பெரிய மகத்தான உதவிகளை செஞ்சுட்டு இவர்களிடத்துல இருக்கிற இந்த உன்னதமான பண்பு கிறிஸ்தவனுக்கு எங்கே போணுச்சு? கிறிஸ்தவனுக்கு எங்கே போணுச்சு? அவர்களுக்கு இருக்கிற இந்த பண்பு, உதவி செய்யணுங்கிற இந்த பண்பு, இன்னைக்கு ஓங்கி ஓங்கி பிரசங்கித்தவனுக்கும், நான் கேன்சரை குணமாக்குறேன், ஹார்ட்ல ஓட்டையை நான் குணமாக்குறேன், நான் வந்து அதை செஞ்சிட்டேன் இதை செஞ்சிட்டேன்னு சொன்ன ஒவ்வொரு வேஷதாரிகளுக்கும் எங்க ஓடுனாங்க? எங்க இந்த கிறிஸ்தவம் எங்க போணுச்சு? ஊழியக்காரங்களை இன்னைக்கு ஆளை காணும். நம்மளுடைய கேள்வி பதில் குழுவில் கிட்டத்தட்ட 2300 பேர் இருக்கிறாங்க. நிறைய அழைப்புகள் எனக்கு வந்தது. சொன்னாங்க, ஐயா எங்கள் ஊழியக்காரங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், ஒரு ஜபம் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போங்க, வரமாட்டேங்கிறாரு. நீங்கள் யாரையாவது இந்த ஏரியாவில் உங்களுக்கு யாராவது தெரியுமா, இந்த ஆள் அனுப்ப முடியுமா? என்ன அப்போ அந்த ஊழியக்காரர் சத்தம் போட்டார், என்னம்மா விவரம் தெரியாமல் பேசுறீங்க, எத்தனை பேர் இறந்துட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ ஊழியக்காரங்க எங்கள் டீமில் நிறைய பேர் இறந்துட்டாங்க, அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நீங்களே முழங்கால் படி ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறதுன்னு கேட்குறாங்க. கூலிக்காரங்களை விட்டுருங்க, எனக்கு அவங்கள பத்தி பேச்சு இல்லை. நான் கிறிஸ்தவனை சொல்லி கொண்டிருக்கிறேன். கிறிஸ்தவர்கள் எங்க ஒரு டாக்டர்னால பேஷண்ட் பக்கத்துல போய் அவர்களால வேலை செய்ய முடிகிறது, நர்சஸ்னால வேலை செய்ய முடியுது, ஆம்புலன்ஸ்ல வர்றவங்க அவங்களுடைய தேவைகளை செய்யறாங்க, பிணத்தை புதைப்பதற்கு ஜனங்கள் வர்றாங்க, இவர்களெல்லாம் செய்ய முடிகிறது. வேதாமத்தை எடுத்துக்கொண்டு அன்பு 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 அன்புன்னு பேசக்கூடிய ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த செயல்பாடு எங்க போணுச்சு? உயிர் பயம், சூழ்நிலையை காரணம் காட்டி வீட்டுக்கு அருகாமலே உள்ள வியாதியஸ்தர்களை உதாசீனம் செய்கிறவர்கள் நம்முடைய வாசல்ல இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு பருக்க கீழே விழுந்துராதான்னு ஏங்கி கொண்டிருந்து லாசரு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு கரண்டி சோறு அவனுக்கு போட்டு அவனுடைய வயிற்றை நிரப்ப முடியல. இங்கே உட்காந்து ஜம்பமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவனை கொண்டு போய் பாதாளத்துல போய் அங்க போய் கதறினான். இன்னைக்கு கிறிஸ்தவன் என்கிற பெயரில் நமக்கு பாதப்படியில் நாம் சாப்பிடும் பொழுது ஒரு பருக்கு கீழே விழுந்துராதா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு லாசருவை உதாசீனப்படுத்துறோம். ஒரு கேள்வி, எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா, ஒரு ஆதரவாக வந்து நிற்க மாட்டீங்களா, எனக்கு உடம்புலாம் ஜுரமாக இருக்குது, காய்ச்சலாக இருக்குது, எனக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியல, உடம்புலாம் வலிக்குது, ஒரு தண்ணி எடுத்து குடிக்க என்னால் முடியல, ஒரு சோறு என்னால் சாப்பிட முடியல, எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி சமைச்சு கொடுக்க மாட்டீங்களா? எங்க போகிறோம்? உறவினர்களை விடுங்க, பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு, யார் வேணாலும் இருக்கட்டும், ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ளார ஒருவேளை இந்த வியாதி வந்துட்டா நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் உதவி செய்ய அவசியப்படுகிறவர்களுக்கு, உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு உதவுவதற்கு கரம் நீட்டவில்லை, இருதயம் வரவில்லை, இறக்கப்படவில்லை, மனதுருகவில்லை. கிறிஸ்தவன் என்னத்துக்கு சொல்லணும்? கேவலமா இல்லையா, அவசியம் அவமானமா இல்லையா இதை குறித்து பேசுறதுக்கு? எப்படி பைபிள் எடுத்து படிக்கிறதுக்கும் வசனம் படிக்கிறதுக்கும் ஜெபம் பண்ணுறதுக்கும் எந்த முகாந்திரத்தை வச்சு நாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம்? அரசாங்க உத்தரவின்படி நம்ம தனிமைப்படுத்திக் கொள்வது மிக மிக அவசியம், அது கட்டாயம், கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அதனால நான் தெரு தெருவா போய் நீங்க வந்து உடனே எல்லாம் இறங்கி வேலை செய்யுங்கன்னு சொல்ல அது வந்து சட்ட விரோதம், நான் அதை சொல்லலை. ஆனால் நம்முடைய பார்வையிலே நம்முடைய தேவை இருக்கணும், அவசியப்படணும், அவதிப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு நம்முடைய வீட்டுக்கு பக்கத்திலேயோ எடுத்த வீட்டிலேயோ அவசியப்படுகிறவர்களுக்கு அந்த வீடு முழுவதும் பாடுபட்டு கொண்டு சாப்பிட வழி இல்லாமல் இறந்து போய் கிடக்கிறாங்க, அவங்களுக்கு ஆதரவாக நிற்க அவங்களால முடியல,
அவங்கள மற்றவங்களாம் எப்படி வந்தாங்க, எப்படி ஆம்புலன்ஸ் வந்துச்சு, இந்த பாடி எடுத்து போடுறதுக்கு எப்படி அவங்க வந்தாங்க, 2 மாஸ்க் போட்டுக்கோங்க, 4 மாஸ்க் போட்டுக்கோங்க, மேலே ஃபேஸ் ஷீல்டு போட்டுக்கோங்க, ஃபுல்லாக கவரால் பண்ணிக்கோங்க, எல்லாம் மூடிக்கோங்க, போய் அந்த உதவ முடியும் இல்லையா, அவங்களால உதவ முடிஞ்சிச்சு, அந்த உதவி ஏன் வந்து ஒரு கிறிஸ்தவனுக்கு வரைக்க மாட்டேங்குது. ஒரு காய்கறி விற்க ரோடெல்லாம் வர்றாங்களே, அவங்க எப்படி வர்றாங்க, அதை வாங்குறதுக்கு நமக்கு போக முடியுது, பணம் எடுக்கிறதுக்கு ஏடிஎம்முக்கு போக முடியுது, தடுப்பூசி போட்டுக்கிறதுக்கு பிரைமரி ஹெல்த் சென்டருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியுது, அங்கே குண்டி அடித்து கூட்டம் நின்னாலும் போய் என்னை ஊசி போட்டு சண்டை போட்டுட்டு என்னை ஊசி போடுன்னு சொல்லி போராட்டம் பண்ண முடியுது, மருந்து வாங்குறதுக்கு முடியுது, பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போட முடியுது, இதுக்கெல்லாம் முடியுது. எனக்கு ஒரு சாப்பாடு கொடுங்க, என்னை கொஞ்சம் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, தேவைக்கு கொஞ்சம் நில்லுங்க, எனக்கு எனக்கு பயமாக இருக்குது, பக்கத்தில் நில்லுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முடியலன்னா ஒரு கிறிஸ்தவன் எங்கே ஓடி போனான். ஒரு பிபிஇ போட்டுக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, 1 வேண்டாம் 2 வேண்டாம் 3 வேண்டாம் 4 போட்டுக்கோங்க, ஃபேஸ் ஷீல்டு மாட்டிக்கோங்க, ஃபுல்லாக நீங்கள் வந்து உங்களை கவர் பண்ணிக்கோங்க. எவ்வளவோ வழிகள் இருக்குது, இந்த வழிகளெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தி உதவி செய்யலாமே. அடிப்படையான அன்பு இருந்துச்சுன்னு சொன்னால் இவைகளெல்லாம் தோணும். அவங்களுக்கு நான் உதவி செய்யணும், என்னுடைய உதவி தேவைப்படுகிறது, எப்படி செய்கிறது, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க, போய் உதவி பண்ணுங்க. எதுவுமே செய்யாமல் வீட்டுக்குள்ளே அடங்கி இருந்துக்கிட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நாங்கள் ஜெபம் தான் பண்ண முடியும், வேற என்ன பண்ண முடியும், இது ஒரு சாக்கு போக்கு, ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணுறது பொறுத்த நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம், முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்டு நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. அரசாங்க சட்டத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தெருத்தெருவா நான் போக சொல்லலை, அவசியப்படுகிறவர்களுக்கு உதவி கூட முடியலன்னு சொன்னா காசு கொடுத்தா 4 பேர் வர்றாங்களே, உங்களுடைய தேவைக்கு நீங்க போய் அங்க போய் சண்டைக்கு நிற்க முடியுது. ஆனால் அவசியப்படுகிறவர்களுக்கு உதவுவதற்கு கிறிஸ்தவன் எங்க ஓடினான், இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கும் தகனம் செய்வதற்கும் இஸ்லாமிய வாலிபர்கள் எல்லா பாதுகாப்போடு மக்களுக்கு உதவுகிறார்கள், மருத்துவர்கள் உதவுகிறார்கள், நர்சஸ் உதவுறாங்க, போலீஸ்காரங்க உதவுறாங்க, அவங்களுக்கு இருக்கிற ஒரு எண்ணம், அவங்களுக்கு இருக்கிற ஒரு அன்பு. கிறிஸ்தவனுக்கு எங்க எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறான், நம்முடைய தலைப்பா இருக்கு. நிச்சயமாக நம்முடைய எண்ணம் நமக்கு மாற வேண்டும், நம்முடைய இருதயத்திலே இருக்கக்கூடிய விசுவாசம் செயல்படுத்தப்பட வேண்டும். நிச்சயமாய் இது ஒரு திருப்பு முனையாக அமையும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வருகிற வாரத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கவனிக்கணும். வர வாரத்திலேருந்து நாம் என்ன பண்ண போகிறோன்னா, பைபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புத்தகத்தையும் நாம் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு புக், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், ரோமர்னு ஒவ்வொரு வாரமும் ஒரு புக்கு தான், ஒரே ஒரு புக்கு தான் எடுக்க போகிறோம். அதில் வந்து ப்ராப்பர் இண்டெக்ஸ், அதாவது 66 வாரத்துக்கு அப்புறம் ஆமோஸ் அப்படின்னா ஆமோஸ்னா என்ன, இந்த புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்கு, மத்தையுனா என்ன, மத்தையில் என்ன சொல்லியிருக்கு, ரோமர்னா என்ன அப்படின்னு ஈஸியாக புரிகிற அளவிற்கு மிக தெளிவான புள்ளி விவரத்தோடு முழு வேதாகமத்தையும் வாரம் ஒரு புத்தகமாக அடுத்த 66 வாரங்களில் நாம் பார்க்க போயிடும். அதனால் தயவுசெய்து மற்றவர்களையும் நீங்கள் அழைத்து இதில் நீங்கள் கொண்டு வாங்க, அவர்களையும் இது பிரயோஜனமாக இது இருக்கும், நமக்கு மிக அவசியமாக இதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். பிதாவாகிய தேவனான என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா காலத்தில் மறைந்திருக்கும் கிறிஸ்தவர் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு ஆழ்ந்த ஒரு சத்தியத்தை நம்முடைய ஊழியர் மிக அழகாக போதித்தார். நம்முடைய அந்த கூகுள் மீட்ல நமக்கு மேல் வசனமே தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் நிறுத்தும்படி அப்படின்னு அழகா அந்த வசனம் இருக்கும். திமோத்தியல இன்றைக்கு நம் எத்தனை பேர் உத்தமர்களாக நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு கேட்ட வசனத்தை போல நம் இந்த கொரோனா காலத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம்.
நம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவனுடைய மாதிரி இன்னும் தொடர்ந்து நடத்தத்தக்கதாக நம் ஜெபத்தோடு கூட நாம் காணப்படுவோம். இந்த வேளையிலே அன்புக்குரிய ஊழியர் ஸ்ரீலங்காவிலே கர்த்தருடைய பணியை செய்கிற சுபா ஐயா அவர்கள் இந்த வேளையிலே நமக்கு ஜெபம் செய்யும்படி அன்பாக கேட்டுக் கொடுக்கிறேன். இந்த வேளையிலே சுபா ஐயா அவர்கள் மூட்டை எடுத்துருங்க ஐயா, மூட்டில் இருக்கு, மூட்டில் எடுத்துருங்க. எங்களை நேசிக்கின்ற சர்வ வளையமுள்ள சொல்ல பிதாவே, இதுவரை நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்களுடைய முழு மனதோடும் முழு ஆவியோடும் முழு ஆத்மாவோடும் எடுத்து வருகின்றோம். இந்த மாலை வேலை நாங்கள் நல்ல ஒரு தேவனுடைய செய்தியை கேட்டமைக்க கொண்டவர் இஷ்டத்தோம். சகோதர எடி ஜோயல் மூலமாக நான் கேட்டதுக்காக நன்றி செலுத்தினாண்டவரே. தொடர்ந்து அவர் அன்னையருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அன்னைய வசனங்களையும் கேட்டு அன்னையர் உடைய ராஜ்யத்துடைய வசந்த கீழ்ப்பிழிந்து உங்களுடைய பிள்ளைகளாக வர வேண்டும் என்று ஜெயிக்கிறோம். ஆண்டு நாங்கள் அந்த வேலையை கேட்ட அந்த செய்தி வியாதியை பற்றி கேட்டோம். வேத வசனங்களின்படி அவர் நல்ல செய்தி கொடுத்தார். ரகசியமான ஒரு செய்தி இருக்கின்றது. ஐந்து ஆண்டுகளில் நாங்களும் கூட வசனத்தை சரியாமல் ஏற்றுக்கொண்டு நாங்களும் அதன்படி நடக்கூடியதாக எங்கள் பேர் பார்த்ததுக்கு ஆசை. வந்திருக்கின்ற அனைவரும் மீது கோமல் பிரிஞ்சையாட போகப்படுக்கி எல்லாரும் சந்தோஷோடு மகிழ்ச்சிக்கு திறமையான வசனங்களை ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு செல்ல ஒன்று ஜெயிக்கிறோம். கத்து சித்தமானால் மீண்டும் அடுத்த சரியான தேவசி கேட்பதற்காக ஒன்றாக சந்திக்க வேண்டும். மூலமாக அனைத்து தேவனுடைய கேட்டு தேவனே, நீர் எங்களுக்காக கல்வாரி சீலை மறித்து எங்கள் வீட்டுக் கொண்டிருக்கிறோம். லட்சுமிபடியாக அனைத்து ஜனங்களை சென்று உங்களுடைய வேதனை பிரசங்கித்து அனைத்து ஆத்து மக்களை உங்களுடைய கொண்டு வந்து சேர்க்க முடியும். தேவ செய்தியானது இவண்ட பிள்ளைகள் மூலம் வருகின்ற செய்தி இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான மாலை பொழுதுக்காக ஸ்தோத்திரம். இந்த 26வது வேத பாட வகுப்பிலே நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. கொரோனா காலத்திலே மறைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் நாங்கள் பார்க்க முடியும். தேவாதி தெய்வமே, நாங்கள் கேட்ட அன்புக்குரிய ஊழியக்காரர் அவர்கள் போதித்த வண்ணமாக எங்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் தொடர்ந்து அவர் ஊழியத்தினுடைய பாதையிலே மனதுருகி ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தினது போல அந்த மனது உருகிற ஒவ்வொரு காரியங்களும் எங்களிடத்திலும் இந்த கடைசி காலத்திலே வியாதி உள்ளவர்களை கவனித்துக் கொள்ள பலவீனப்பட்டவர்களை உதவி செய்யத்தக்கதான நன்மையான ஈவுகளெல்லாம் எங்களுக்கு தந்துபடி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தேவாதி தெய்வமே, இந்த கொரோனா காலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பலவீனப்படுகிற எல்லா ஜனங்களுக்காக, ஒவ்வொரு மருத்துவ மனையில் இருக்கக்கூடியவர்களுக்காய், மருத்துவ சேவர்களுக்காய், செவிலியர்களுக்காய், தொண்டு நிறுவனங்களுக்காக, துப்புரவு பணியாளர்களுக்காக, காவல் பணியாளர்களுக்காக, நாங்கள் யாவருக்காக இந்த செப நேரத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்.
செய்து வருகிற ஒவ்வொரு உதவிகளும் ஒவ்வொரு அன்பையும் தெய்வமே இன்னும் தொடர்ந்து நீங்க பிரதி படித்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. கேட்ட சத்தியங்களை நாங்கள் விடாத பிடிக்கி நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் நிறுத்தும்படியாக ஒரு ஜாக்கிரதை உள்ள ஒரு கிறிஸ்தவனாய் நாங்கள் காணப்பட எங்களை தகுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த கூகுள் மீட்டிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய தாசர்களுக்காக தேவனுடைய ஜனங்களுக்காக போதித்த எங்களுடைய அன்பின் ஊழியக்காரருக்காக ஸ்தோத்திரம். அவரை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்களெல்லாம் கேட்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.